ஓம் நமக சித்தியபேகா, ஓம் நமக சித்தியபேகா, ஓம் நமக சித்தியபேகா. அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமேலி வட்டம் மாகாணிப்பட்டு கிராமத்தில் சிறப்பு ஹரிகர் பூஜைக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் முதல்கள் வருக வருக வென்று வரவேற்கின்றோம். நிகழ்வின் துவக்கமாக முதலில் இறைவணக்கம். இந்திரா துரைராஜ் அவர்களை வருக வருக வென்று வரவேற்கிறோம். வேலூர் மாவட்ட ஜெயின் சமுதாய சங்கத்தினர் இளையப்பட்ட அழக சுவாமிஜி அவர்களுக்கு மரியாதை செய்கின்றனர். இந்த இடத்தில் கோயில் அமைவதற்காக இந்த ஊருடைய தலைவர் அவர்களுடைய முயற்சியாலும் மற்ற இந்த ஊர் மக்கள் முயற்சியாலும் இந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அதை அது தொடர்பாக தலைவருக்கு மரியாதை தெரிவிப்பதற்காக இந்த காவையை தலைவருக்கான தலைவருக்கு அன்பளிப்பாக வேலூர் மாவட்ட ஜெயின சங்கம் சிறப்பாக செய்து முடித்த உபாத்தியாயர் திரு சுகுமார் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அருகர் பாதுகாப்பு குழுவுக்கு திரு அமைப்பு சார்பாக வேலூர் மாவட்ட ஜெயின் சங்கத்தின் சார்பாக இவருடைய பணி மேலும் சிறப்பாக தொடர வேலூர் மாவட்ட ஜெயின் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் கூறி முடிந்த அளவுக்கு நாங்களும் உதவியாக இருப்போம் என்று தெரிவித்து இவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இதே போன்று இப்ப வள்ளிமலையில் நாங்கள் இடம் வாங்கி வைத்திருக்கிறோம். அங்கு ஒரு நிவாஸ் கட்ட பூஜை போட்டாகிவிட்டது. வரும் புதன்கிழமை அன்று வேலை துவக்கப்படுகிறது. அதனுடைய உத்தேச மதிப்பு 30 லட்சம் ரூபாய் ஆகிறது. ஏற்கனவே ஒரு 7 லட்சம் ரூபாய் என்னுடைய சார்பாக கொடுத்திருக்கிறேன். மற்றவர்கள் வசூல் பண்ண இருக்கிறோம். உங்கள் ஆதரவாக உங்கள் அத்தனுடைய ஆதரவாக ஆதரவு அளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நிகழ்வில் முதலில் சர்வஜினாலய பரிபாலகர் லக்ஷ்மி சேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சுவாமிகள் அவர்கள் முதலில் இச்சாமி 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 கூறிக்கொண்டு அவர்களை ஆசிவுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜெய்குரு மகாவீர பகவானுக்கு நிழல் போல நின்று நின்னடி வந்தடைந்தார் மாற்றாம் அயல்வோக்கி அன்னவலா இன்பத்தை ஆக்கி வல்துரா முக்தியின் கண் வைத்தனின் பொற்பாத சீரடி சேராதார் மாற்றாம் நீவு நெடுவழி காண்பார் அறியன. மாகாணிப்பட்டிலே அருள் வலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஆயத்தெட்டு மகாவீரரை மனவை மொழிகளால் வணங்கி வருகிறேன். மகாணிப்பட்டிலே மிக சிறும் சிறப்பமாக இந்த ஆறாவது அருகத் திருமேனி பாதுகாப்பு குழுவினர் ஆறாவது மாதமாக இந்த அற்புதமான பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். குழுவில் 5 பேர் புதுசாக அடிஷலா சேர்ந்திருக்கிறாங்க 2 மாதமாக. நல்லூர் துரைராஜ் அவருடைய குடும்பத்தார்கள், அதுக்கடுத்தது ஏற்கனவே செல்வராஜ் இருக்கிறார், பாஸ்கர் இருக்கிறாரு, சாந்தகுமார் செய்யார் சாந்தகுமார் அவரை இன்னைக்கு வர காணும், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவருக்கும் எமது வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். நேற்று தான் மிக சீரும் சிறப்பமாக தன்னுடைய 8th திருமண நாளுங்க துரைராஜ் 20th திருமண நாளை மிக சிறும் சிறப்பமாக கொண்டாடிவிட்டு இன்றைக்கு பகவானுடைய தரிசனமும் பகவானுடைய அபிஷேகமும் மிக சிறப்பாக செய்து நாளைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்ற அவருக்கு 16 சொல்லவும் 8 சொல்வாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள சிம்மபுரிநாதரை பிரார்த்தனை செய்து அவங்களை வாழ்த்தணும் ஆசீர்வதிக்கின்றோம். அவங்க மின்னலும் இல்லற சுழத்தை அடைந்து இல்லறத்திலே நல்லறம் காண வேண்டும் என்று இந்த பகவானிடத்திலே வேண்டி பிரார்த்தனை செய்து அவரை ஆசீர்வதிக்கின்றோம். வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம். இன்றைய திருவிழாவினுடைய பூஜைகளை பூஜை பொருளின் உபயதாரர்கள் மற்றும் மிக சிறப்பாக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கு இணங்க இந்த அரிசியை உண்டி வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு குமார் அல் ஜெயின் அவர்களுக்கும் அல்ல அந்த குழுவினர் குமார்லால் ஜம்பு சந்திரசேகர் ஸ்ரீதர் அதாவது வெள்ளூர் குழுவினர் வேலூர் குழுவினர்கள் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். குமார்லால் குடும்பம் எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஜன்னாத்துடன் நான் ரொம்ப நெருங்கி பழகினேன். தப்போ நிலையத்தில் ரொம்ப உலகம் ஒழுக்கம் சாரித்திரம் என்று சொல்வார். அவருக்கு சங்கீதம் நல்ல சரி பிரம்மச்சாரி நல்ல சரி எதனா அவரை போய் கேளுங்க. விரதத்தை பத்தி எதனா சொல்லுதுன்னா அவர் போய் என்ன இந்த விரதம் என்னென்ன விரதம் இந்த மாசத்துல வருதுன்னா அவரை போய் கேட்டா சொல்லுவோம். அவர் இருக்கின்ற கால வரையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் இருக்கின்ற கால வரையில அவர் இந்த சுருதக்கேவைய செய்து வந்தார். அதுக்கு அடுத்தது அது அந்த பணியை எண்ணில கொடுத்தார். அவர் அவர் உடல்நிலை சரியில்லாத போது பிரம்மச்சாரி அவர்கள் என்னிடத்துல கொடுத்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய அவர் அதிசய எழுதி அனுபவம் சொன்ன அவங்களுக்கு டிசம்பர் 18 அவருடைய சமாதி அடைந்த நாள். டிசம்பர் 18 அவருடைய சமாதி நாள். டிசம்பர் 18 என்னன்னு நான் கேளுங்களா அப்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நமக்கார தினம். டிசம்பர் 18 நமக்கார தினம். இவருடைய குமார்லாலுடைய சகோதரர் அண்ணன் வந்து மணிலால் அவருடைய நல்ல பழகம். இவருடைய தம்பி பாபுலால் பாபுலால் நானும் ஒரு 15 நாட்கள் மத்திய பிரதேசம் சென்று முதல் முறையாக அச்சாவசியை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய குழுவில் செல்லும் போது தான் பாபுலால் நாங்கள்லாம் ஒன்னா செல்லும் போது தான் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த குமார்லால் குழுவுக்கு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். 6 மாதமாக தொடர்ந்து எங்களோடு பயணித்து வந்து கொண்டிருக்கின்ற அகிம்சை பேரவை ஸ்ரீரன் அவர்களுக்கும் எந்த இடத்திலே சென்றாலும் சொற்பொழிவு கொடுத்து அறவுரை ஆற்றி அவர்களை மகிழ்ப்பது தன்னுடைய வசப்படுத்துகிற ஒரு தனித்தன்மை உடைத்தவர் சமண பல்கலைக்கழகம். அவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி மகிழ்கின்றோம். செல்வராஜ் எப்பவுமே ஈடு இழையற்று வகுப்பாளி தன்னை எங்கேயுமே முன்னிறுத்த மாட்டார். தன்னுடைய செயலை மட்டுமே முன்னிறுத்துவார். அவருக்கும் அது ராஜேந்திரன் நற்காட்சியாளர் ராஜேந்திரன் 25 ஆண்டுகள் 26 ஆண்டும் முடிச்சிட்டாங்க.
தெற்காட்சி நடைபயணக் குழுவர்கள் 26 முடிச்சு இந்த வரவர்கள் வந்த 26 ஆண்டுகள் தற்காட்சி நடைபயணமாக சென்று வருகிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். இந்த அறுவை தேமலைக்கு ஒரு மாசத்துக்கு ஒண்ணுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு மாசம் முழுக்கவே அந்த வேலை சரியா இருக்கும். இப்ப இதை முடிச்சு போனாலே இது எடிட் பண்ணி அது பண்ணி அதை போஸ்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த ஒரு செலக்ட் பண்ணி அடுத்த ஒரு என்ன நல்ல வரும்னு பார்த்து அதுக்கப்புறம் ஏற்கனவே போய் வந்ததெல்லாம் முடியாது. இந்த முறை நடத்த வேண்டாம் விட்டுலாம் வந்தாங்க. ஏன்னா எல்லாமே முகூர்த்த நாள், யாரும் வரமாட்டாங்க. ஏப்பா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தேவையில்லை அப்படின்னா இல்ல சுவாமியும் ரிஷி சொன்னாரு, நிச்சயமாக நம்ம நடத்தணும். ஒரு முறை விட்டு போச்சுன்னா அது அப்படியே மூணு முறை தொடர்ந்து விட்டு வந்துடும். ஒரு ஒரு தொடர்பு இல்லைன்னா அது மறுபடியும் நின்று போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த ஈடு இணையற்ற முயற்சி உடைய அத்தனை குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ஒரு குமாரலால் சொல்லும் போது சொன்னார், இந்த இடத்த கொடுத்தாங்க, இந்த கோயில பராமரித்து வராங்க. அந்த அம்மையார் பேர் சொன்னாங்க, அவங்க எல்லாம் அவங்க பேரெல்லாம் இருந்தாப்ல. அவங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த மாகாணி நாங்க குச்சது மாகாணி, ஆனா வரும் வழியில பார்த்தா மாங்கனி பட்டு போட்டுருது. ஆக அந்த ஊர் அவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா தர்மம் சொல்லாம நம்ம முடிக்க கூடாது, ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு. தேஷ்பூஷன் குலபூஷன் ரெண்டு பேர் இருந்தாங்க சகோதரர்கள். அவங்க வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் எட்டுமே குருகுலத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் 5-6 வயசுல எட்டுமே 7 வயசு ஆச்சுன்னா எட்டுமே குருகுலத்தில் விட்டுவாங்க. 16 வயசு ஆச்சுன்னா எட்டு விடுவாங்க. 16-18 வயசுல ஒரு 12 ஆண்டுகள், அதாவது அவங்க என்ன கலையில அவங்க திறமையா இருந்தாலும் அந்த கலையை கற்றுப்பார்கள். அது குருகுலம். இப்ப அப்படி கிடையாது, நீ எது படித்தாலும் பிளஸ் டூ வரைக்கும் கம்பல்சரி படிச்சாலும், பிளஸ் 10th வரைக்கும் கம்பல்சரி படிச்சாலும், வருகிறார்கள். அவருடைய தாய் அவங்க தன்னுடைய பிள்ளையை நெடுங்காலம் பார்த்து வராங்களே, பரிசு முடிச்சு வராங்களே, பல கலைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். அவளை வரவேற்பதற்காக அவங்க வீட்டில் எல்லாம் சரியான ஆகாரங்கள்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. ஆரோக்கியெல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்பதான் நமக்கு எல்லாம் கம்யூனிகேஷன் நிறைய வந்துருச்சு. அப்போ கம்யூனிகேஷன் நிறைய வந்தாலும் கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்கு. தற்காலத்தில் கம்யூனிகேஷன் நிறைய வந்துருச்சு, ஆனாலும் கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்கு. அப்ப கம்யூனிகேஷனே இல்ல, ஆனா கம்யூனிகேஷன் கேப் கிடையாது. அப்போ அந்த ஒரு குழந்தையை பார்த்து அவங்க எப்ப என்ட்ரி ஆகுறாங்க, ஊர்ல என்ட்ரி ஆகுறாங்க அப்படி தெரிஞ்சதுக்கோசம் ஒரு குழந்தையை நிறுத்தி வைக்கிறாங்க ஊர் எல்லையில. அந்த ரெண்டு குழந்தைகள் இப்ப ரெண்டு பேர் வரத்தை பார்த்தோமே, அந்த குழந்தை கூட வந்து சொல்லு வீட்டுல இந்த மாதிரி வந்து நிறுத்தாங்க, ஊர் எல்லைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஏரியாவை சொல்லுது. சரி ஆர்த்தியரன் இந்த குலபூஷன் தேஷ்பூஷன் பார்த்துட்டு வராங்க பாருங்க. அந்த பெண் குழந்தை பார்த்தோன்னா அந்த பெண் குழந்தைக்கு மேல இருந்து அவங்க பெண் குழந்தைகளை பார்த்தது குருகுலத்தில் இருக்கிறாங்க, ஆசைப்பட்டுட்டாங்க. ரெண்டு பேரும் ஆனந்தரங்க, ரெண்டு பேரும் அந்த பெண் குழந்தை மேல ஆசைப்பட்டு விட்டாங்க. என்னன்னு தெரியாம எப்பொருள் யாரார் வாங்கியப்பதும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு. என்ன சரி ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு விட்டார்கள். அந்த குலபூஷன் தேஷ்பூஷன் ரெண்டு பேருக்குள்ள நான் திருமணம் செய்து போறேன் அந்த பெண்ணை, நான் திருமணம் செய்து போறேன் அந்த பெண்ணுன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்குள்ளும் சண்டை. குருகுலத்தில் அவ்வளவு ஒற்றுமையா இருந்தார்கள். 16 ஆண்டுகள் குருகுலத்தில் நன்றாக படித்து வந்தார்கள். ஒரு பெண்ணுடைய காரணத்தால அவங்களுக்கு என்ன தங்களுக்குள்ள சண்டை போச்சு. எல்லையிலிருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளவே அவங்க சண்டை. இவங்க சண்டை பண்ணுவதை பார்த்து அந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டம். குருகுலத்துல 16 வருஷமும் சண்டை போட்டுதான் இருந்தாங்களா, ஏடா இது அப்படின்னு வேதப்படுகின்றார் தாய்.
கிட்ட உடனே வீட்டுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க, ஆலங்கரி தருகிறார்கள். இத்தனை ஆண்டுகள் கொடுத்து வீட்டுக்கு வராங்க. இவளை பார்த்துட்டு அடையாளம் காட்ட சொன்ன அந்த பெண் வந்து இங்க நின்னுது கூட, இந்த அம்மா கூட சைட்ல நின்னுது. இந்த அம்மா கேக்குறாங்க, ஏண்டா இப்படிதான் படிச்சீங்களா, என்ன சண்டை கூட தான் படிச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் உள்ள சொல்றேன், போலாம், உள்ள போன மாதிரி சொல்றேன். ஏன்னா அந்த பெண் அங்கே இருக்குது. உள்ள உடனே சொல்றாங்க, வெளியே இருக்குது அந்த பொண்ணு, நான் கட்டிக்கு போறேன். இவன் என்ன தம்பியில் நானும் அந்த பொண்ணு தான் கட்டிக்கு போறேன். இந்த அம்மா அப்பதான் சொல்றாங்க, ஆனா பாயலா உங்க தங்கச்சிக்காது, உங்களை குடும்பத்துக்கு அனுப்பிய பிறகு பிறந்த குழந்தை அது, பெண் குழந்தை, இவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டீங்களே அப்படின்ற. அப்பதான் அந்த இரு சிறுவர்கள் உணர்ந்து விடுகிறார், குலபூஷன் தேசபூஷனும் உணர்ந்து விடுகிறார். ஆனால் இவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாகி விட்டுமே என்று சொல்லி அவர்கள் ஒரு மலையில் தங்கி தவம் இருக்கிறார்கள். தவம் இருந்து மீண்டும் பிறக்கிறார்கள், ராமன் லட்சுமணனாக பிறக்கிறார்கள். அவர் தவறு இருந்த இடம் மங்கி தொங்கி, மங்கி தொங்கி ரெண்டு மலையிலும் இருவர்கள் தவம் இருக்கிறார்கள். அந்த தவத்துடைய பலனால் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியமாக இருந்து விடுகிறார்கள். செய்த தவறாக ஏற்பட்ட ஒரு சிந்தனையாய் எது செயல் செய்யல, சிந்தனைக்கு அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தவம் நோக்கிறார்கள். பிரம்மச்சரியம் சாதாரண விரதம் கிடையாது, நேச்சுரலா இருந்தா பிரம்மச்சரியம் நினைச்சுதாதீங்க, அது தனி விரதம். பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வாழ்நாள் முழுவதும் சமாதி அடைகிறது. சமாதி அடைந்து மீண்டும் அதை ராமன் லட்சுமணாய் பிறகு அப்பொழுது கூட சிறிய தவறாக எண்ணிய காரணத்தினால் மீண்டும் 14 ஆண்டுகள் வனவாசத்திலே பிரம்மச்சரிய விரதத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறார்கள். என்ன கதையை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இது நடந்த விஷயமாக கார்த்திகை அனுப்பிஷாயில சொல்லி இருக்கிறார்கள். இதே சொல்லுன்னா ஒரு சின்ன தவறாகும், அதாவது விஷயம் தெரியாமலே நான் ஏற்கொள்கின்ற செயல்களுக்கு எண்ணங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது, எவ்வளவு பாப பந்தம் ஆகிறது என்று சொல்லி. அப்படிப்பட்ட அகிம்சை மதத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் உயர்வாகணும். எதையுமே 4 விதமான சான்றுகள், பிரமாணங்கள் என்று சொல்றாங்க. பிரத்யக்ஷ பரோட்ச பிரமாணம் என்று சொல்றாங்க. பிரமாணம்னா சச்சிதான் உண்மை, நேரடியான உண்மை, சாட்சாத் உண்மை. அது மாதிரி சொல்லுவாங்க 4 விதமான உண்மைகள், சான்றுகள், பிரமாணங்கள். அது அடிப்படையில் தான் நம்ம எந்த ஒரு எண்ணத்தையும் செயலையும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்தேன். இவர்கள் இந்த மாகாணி பட்டத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களிலே இந்த சீரிய சிறப்புமாக அறிவு அறிவு திருமையை பாதுகாப்பு குழுவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஜெய் குரு ஆசிரியரை வழங்கிய இளைய பட்டாளக சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி.